அன்பின் தாயே அன்னை நீயே அடைக்கலம் தேடி வந்தோ அன்பின் தாயே அன்னை நீயே அடைக்கலம் தேடி வந்தோ அருளே நிறைந்த அமலனின் தாயே அருளே நிறைந்த அமலனின் தாயே உந்தன் பாதம் சரணடைந்தோ உந்தன் பாதம் சரணடைந்தோ அன்பின் தாயே அன்னை நீயே அடைக்கலம் தேடி வந்தோ இறையாசிர் பெற்றிடவே மாமரியே துணையாகி உதவுகின்றாய் இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று சனிக்கிழமை, நம்முடைய வாடிமலர்கள் ஆரோக்கிய அன்னைக்கு பிடித்தமான நாள், உரிய நாள். இந்த நாளிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளிலே உங்களை நினைத்து பார்க்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீங்கள் எங்கிருப்பினும் இதோ பரிபூர்ண சுகத்தோடு நலத்தோடு வாழ நினைத்த காரியங்கள் இந்த தாயுடைய பரிந்துரையோடு நடக்க உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், உங்களுடைய தொழில், உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, சிறப்பான விதத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா குட்டி குழந்தைகளையும் இந்த தாயுடைய பரிந்துரையோடு ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி உங்களோடு இணைந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். ஆம் அன்பு மிக்கவே, இந்த அருமையான நாளிலே ஆஸ்திரேலிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பறவை, முள் பறவை என்று சொல்கின்றார்கள். இது தன்னுடைய இறுதி காலத்திலே அந்த பறவை முன்மேல் அமர்ந்து கொண்டு தன்னையே குத்தி கொள்ளுவான். குத்தி கொண்டே தன்னுடைய உயிரை விடக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அந்த பறவை பாட ஆரம்பிக்குமாம், பாட ஆரம்பிக்குமாம். அப்படியே ரத்தமும் உயிரும் சொட்ட 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 விழ அந்த பறவை அருமையாக பாடுமாம், 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 பாடிக்கொண்டே இருக்குமாம். அப்படியே அதனுடைய உயிர் போகும் தருவாயில தான் அதனுடைய இனிமையான குரல் வெளிப்படுமாம். இப்படி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுமாம் இந்த முள் பறவை. ஆம் அன்புமிக்கவே, இந்த நாளிலே ஆண்டவரும் இதைத்தான் வெளிப்படுத்துகிறார். துன்பமும் துயரமும் வரும், இது இயற்கை, இது இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதை புரிந்து கொள்ள வேண்டும், இதை முழுமையாக ஒரு சவாலாக என்பதே இந்த நாளுடைய நச்சரிய ரத்தன சுருக்கமாக கூறுகிறது. இதை நாளுடைய நச்சரியுடைய பின்னணி, இயேசு பேய் பிடித்த சிறுவனை குணமாக்கிய பிறகு மக்கள் அவரை பாராட்டுகிறார்கள், புகழ்கின்றார்கள், அவரை வணங்குகின்றார்கள். இப்படிப்பட்ட பின்னணியிலே ஆண்டவர் தன்னுடைய இறப்பு பற்றியும் தன்னுடைய பாடுகளை பற்றியும் அவர் அறிக்கையிடுகிறார். ஆம் அன்புமிக்கவே, ஒரு மனிதன் எப்போது முதிர்ச்சி அடைகின்றான், புகழ்ச்சியையும் இகழ்ச்சியையும் ஒரே மனதிலே தாங்கிக் கொள்ளக்கூடிய நபர்தான் முதிர்ச்சி அடையக்கூடிய நபராக இருக்கிறார். யார் புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் அதை பற்றி கவலை கொள்ளாமல் தன்னுடைய பயணத்திலே, தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே தொடர்ந்து செல்ல வேண்டும். நாளை நாம் பார்க்கிறோம், இன்று சிலுவை மரமாக இருக்கட்டும், அல்லது ஆண்டவருடைய பாடுகளாக இருக்கட்டும், அவருடைய புகழ்ச்சியாக இருக்கட்டும், அவருடைய இகழ்ச்சியாக இருக்கட்டும், தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு அவர் ஒருபோதும் புகழ்ந்தால் இதோ உச்சிக்கு செல்வதும் இகழ்ந்தால் கீழே தள்ளப்படுவதும் அவர் ஒருபோதும் விரும்புவதில்லை. அவர் அதையும் அவர் பேலன்ஸ் பண்ணி அதை அவர் சரிநிகராக பார்வையிலே பார்த்தவர். எதையும் தாங்கும் இதயம், நாளிலே எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பதே இந்த நாளுடைய நச்சரி. ஆம் அன்பே, இந்த உலகம் வாழ்ந்தாலும் வீசும், தாழ்ந்தாலும் வீசும். நன்றாக இருந்தாலும் ஐயோ அவன் எங்கே இப்படி நன்றாக இருக்கிறான் என்று சொல்லும், தாழ்ந்தாலும் ஐயோ இவன் இப்படி போய்விட்டானே என்று தான் சொல்லும்.
யாரும் நம்மோடு இணைந்து பயணிக்கப் போவதில்லை, உதவி செய்யப் போவதில்லை. அதனால் ஆண்டவரை போல நாம் பவுலடுகிறார் அருமையாக சொல்கிறார், எனக்கு செல்வமும் வேண்டாம் வறுமையும் வேண்டாம், என்னுடைய வாழ்க்கையை நடத்தி செல்லக்கூடிய ஆசீர்வாதம் கிடைத்தால் போதும், எனக்கு அதிகமான செல்வமும் வேண்டாம் என்னுடைய வாழ்க்கையிலே வறுமையிலும் வேண்டாம். ஆம் அன்புமைக்குள்ளே என்று இப்படித்தான் இந்த நாளுடைய நற்செய்திலே ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். இந்த நாளிலே நம்ம சிந்தித்து பார்ப்போம், எப்படிப்பட்ட நிலையிலும் எது நடந்தாலும் நல்ல இதயத்தோடு, இது இறைவனுடைய திட்டம், இது இறைவனுடைய திட்டம், அவர் எனக்கு தீட்டிய திட்டம் கண்டிப்பாக நடக்கும், என்னுடைய எண்ணங்கள் வேறு அவருடைய எண்ணங்கள் வேறு, என்னுடைய எண்ணங்கள் அவருடைய எண்ணங்கள் அல்ல, அவருடைய வழி என்னுடைய வழி அல்ல. ஆம் அன்பவிக்குலே, ஆகையால் அவருடைய வழியிலே நடப்போம், அவருடைய எண்ணமாக எல்லாம் நடக்கட்டும், நடப்பதெல்லாம் நல்லதுக்கே நடக்கின்றது என்ற அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு சொல்வார்கள் அல்லவா. இறைவன் தாமதமாக கொடுத்தாலும் தரமானதை கொடுப்பார் என்ற அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு, நம்முடைய தாய் அப்படி வாழ்ந்தவர், நம்முடைய ஆரோக்கிய தாய் அப்படி வாழ்ந்தவர், அவரை பின்பற்றி அவருடைய பிள்ளைகளாக நாம் தொடர்ந்து பயணிக்க இணைந்து செவிப்போமா. உலகத்தந்தையே இறைவா, இகழ்ச்சியையும் புகழ்ச்சியையும் நீ தாங்கிக் கொண்டவர், ஒருபோதும் நீ சோர்வடையவில்லை, ஒருபோதும் நீ பெருமை கொள்ளவில்லை, அத்தனையும் எதையும் தாங்கும் இதயம் கொண்ட மா மனிதனாக நீர் வாழ்ந்திருப்பா. நாங்களும் அதே போல எங்கள் வாழ்க்கை சூழ்நிலையிலே இன்பமோ துன்பமோ கஷ்டமோ மனநிறைவோ வறுமையோ எப்படிப்பட்ட நிலையிலும் நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க, உம்மை போன்று நாங்களும் இதோ எதையும் தாங்கும் இதயம் கொண்டவளாக வாழ கிருபை செய்யும்படி எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாவித நிகழ்விலுமே நீரென்றும் முன்னிருந்து நடத்திடுவாய், அறியாமல் பாவங்கள் புரிந்தாலும் மன்னித்து இறைவாழ்வில் சேர்த்திடுவாய், ஜபமாலை ஜபம் செய்து உமை நாளும் புகழ் என்றும் வாழ்க வாழ்க அன்பின் தாயே, வாழ்க வாழ்க அன்பின் தாயே, அன்பின் தாயே அன்னை நீயே அடைக்கலம் தேடி வந்தோ, அன்பின் தாயே அன்னை நீயே அடைக்கலம் தேடி வந்தோ, அருளே நிறைந்த அமலனின் தாயே, அருளே நிறைந்த அமலனின் தாயே, உந்தன் பாதம் சரணடைந்தோ, உந்தன் பாதம் சரணடைந்தோ, அன்பின் தாயே அன்னை நீயே அடைக்கலம் தேடி வந்தோ.